வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள புகழ்பெற்ற ஒரு பாடலின் வரி. கணியன் பூங்குன்றனார் அவர்களால் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கூறப்பட்ட இக்கருத்தின் பொருள், அனைத்து நாடுகளும் என் நாடே, அனைத்து மக்களும் என் உறவினர்களே என்பதாகும். அறம் சார்ந்தது தமிழ், தமிழ் சார்ந்தது தமிழர் வாழ்வியல். தமிழர்கள் ஆகிய நாம் எம் மொழியில் கூறப்பட்ட அறத்தின் பாட் நின்று எம் வாழ்வியலை வகுத்து கொண்டவர்கள். இலங்கை தீவில் இன அழிப்புக்கு உள்ளாகி உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் ஏது மற்றவர்களாய் துரத்தப்பட்ட போதும் எம் மொழி எமக்கு கற்றுக் கொடுத்த அறத்தின் பாட் வாழ்வியலை கைவிடாது கடைபிடித்து வருவர்கள் நாம். உலகில் எந்த நாட்டில் நாம் வாழ்ந்தாலும் அதை எமது சொந்த நாடாக ஏற்று, அங்கு வாழும் மக்களை எமது உறவினராக ஏற்று, வணிகம், சமூகம், அரசியல் போன்ற துறைகளில் நாம் இன்று அடைந்துள்ள இம்முன்னேற்றத்துக்கு அடிப்படையானது தொடர்ச்சியாக நாம் கைகொண்டு வரும் எம் வாழ்வியல் முறையே ஆகும். இதனை இன்று இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் முன்களப் பணியில் ஈடுபட்டுள்ள பல தமிழர்களில் நான் இதை கண்கூடாக பார்க்கிறேன். உலகில் இன்றும் நிலைத்து வாழும் ஓரிரு பழமையான செம்மொழிகளில் தமிழும் ஒன்று. அத்தமிழே எமது பெருமை, அதுவே எமது அடையாளம், அதுவே எமது தொடர்ச்சி. தமிழில் இருந்து நாம் பெறுவதற்கரிய அறிவு செழுமைகளை பெற்றுள்ளோம். தமிழ் பண்பாட்டானது பல்வேறு நிலங்களையும் துறைகளையும் தன்னகத்தே கொண்டு செழுமைப்படுத்தியுள்ளது. வரலாற்றில் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்த போதிலும் அவற்றிலிருந்து மீண்டெழுந்து வந்தவர்கள் என்ற அந்த வரலாற்றை கொண்டவர்கள் என்ற முறையில் நடைபெறும் தமிழ் மரபு திங்கள் கொண்டாட்டங்களில் நானும் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். எமது சக கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினரும் தற்போதைய மாண்புமிகு அமைச்சருமான டாட் ஸ்மித் அவர்கள் தமிழ் மரபு திங்களுக்கான சட்டமூலத்தை 2014 ஒன்டாரியோவில் உள்ள சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். இதனை சட்டமாக கொண்டு வருவதற்கு இவர் இச்சட்டமூலத்தை 5 ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் முன்வைக்க வேண்டியிருந்தது. அவரது முயற்சிக்கும் எமது சமூகத்தின் கடினமான உழைப்புக்கும் கிடைத்த பயனாக நாம் இன்று தமிழ் மரபு திங்களை கொண்டாடி வருகிறோம். இந்த மகிழ்ச்சியான வேளையில் இதற்கு அரும்பாடுபட்ட கனடா தமிழ் கல்லூரி மற்றும் அறிவகம் ஆகியவற்றுடன் முன்னின்று உழைத்த தமிழ் சமூகத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் மெய் நிகர் ஊடாக நடைபெறும் அனைத்து விழா கொண்டாட்டங்களிலும் இம்மக்களை கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.